Hi friends, welcome to sainela cuisine. இன்னைக்கு முட்டை சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 8 முட்டை எடுத்திருக்கங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 8 முட்டை தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க முட்டையை. கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூடுபடுத்திக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. 1 டேபிள்ஸ்பூன் கடுகுளுந்து கடுகுப்பருப்பு போட்டுக்கிறேன். 2 பட்டை 2 லவங்கம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வணங்கிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே தக்காளி அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. 2 பெரிய தக்காளியை எடுத்து இப்போது மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இது ஒரு பக்கம் வச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் பெரிய தக்காளியாக இருந்ததுனால 2 ஆட் பண்ணிக்கிட்டேன், இல்லைனா 3 ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. 1/2 டேபிள்ஸ்பூன் கறி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற வரை வெயிட் பண்ணுவோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. இதில் 1 தேங்காய் முழுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி எதுவும் ஊற்றாமல் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போது 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக விடக்கூடாதுங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கணும். இப்போ தண்ணி கொதிக்குதான்னு பார்த்து அதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிடலாம். மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி விட்டு அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். இது லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாங்க. பாருங்கள், முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது இந்த முட்டையில் பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும் நான் நல்லா கத்தி வச்சு கட் பண்ணி விட்டுருக்கேன். இதே மாதிரி எல்லா முட்டைகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இந்த முட்டைகள் எல்லாத்தையும் நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணி ஒரு 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ முட்டைகளை சாம்பாரில் ஆட் பண்ணிடலாம். 7 நிமிஷம் ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாங்க. முட்டை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் சைனிலா குசின். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.